முயன்றால் முடியாதலை முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம். என்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரி, அதாவது ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு பிசிஏ அது மட்டும் இல்லாமல் பிபிஏ இந்த ரெண்டு கோர்ஸில் எதை எடுத்து படிக்கலாம், எதை எடுத்தால் என்ன மாதிரின டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக்காக எடுத்தால் இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு பிபிஏ படிக்கலாமா இல்லை பிசிஏ படிக்கலாமா, ரெண்டு கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் எப்படி சூஸ் பண்ணலாம், ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாபுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம், இல்லை ப்ரைவேட்டில் ஒரு நல்ல கம்பெனியில் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன கோர்ஸ்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பிபிஏ படிக்கலாமா பிசிஏ படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சுருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டு கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்க, அது மட்டும் இல்லாமல் எது பெஸ்ட்டு கோர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பிபிஏ அப்படின்னா பேச்சலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க, பிசிஏ அப்படின்னா பேச்சலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரீம்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஒரு கோர்ஸ் தான் உங்களுக்கு. அதாவது பிசிஏ பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான முக்கியமாக ப்ராக்டிக்கல் அது மட்டும் இல்லாமல் தியரி ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனாக இருக்க வெப் டிசைனிங், அனிமேஷன், கேமிங் டெக்னாலஜி இந்த மாதிரியான டாப்பிக்கு கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸே கொடுத்துருப்பாங்க பிசிஏல. இதுவே பிபிஏ அப்படின்னு எடுத்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான ஒரு கோர்ஸ் உங்களுக்கு. முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் சப்போஸ் ஏதாவது இஷ்யூஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அந்த இஷ்யூஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டிலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, ஸோ அந்த மாதிரியான டாபிக் தான் பிபிஏல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க. ஸோ பிபிஏ அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிஸ்னஸ் அது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலவெண்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா உங்களுக்கு தியரிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பட் பிசிஏல வந்து பார்த்தா தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கலுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதுதான் ரெண்டு கோர்ஸ்க்குள்ள மெயினான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. பிபிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிட்டா எந்த குரூப் எடுத்தவங்கனாலும் படிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள். பட் ரீசெண்ட் டேஸில் ஒரு சில காலேஜில் இந்த பியூ சயின்ஸ் இந்த மாதிரியான குரூப் எடுத்தவங்களுக்கு பிசிஏக்கு அட்மிஷன் வந்து கிடைக்க மாட்டேங்குது. பட் பிபிஏ படிக்கணும் அப்படின்னா பேசிக் எலிஜிபிள் எந்த குரூப் எடுத்தவங்கனாலும் படிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள். இதுவே பிசிஏக்கான பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிறா முன்னால் எந்த குரூப் எடுத்தவங்கனாலும் படிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள் ஃபாலோ பண்ணிட்டாங்க. பட் ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பார்த்தோம்னா பிசிஏ படிக்கணும் அப்படின்னா மேக்ஸ் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் எடுத்து குரூப்பில் கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணும் விரும்புகிறீங்களோ அதை பொறுத்து எலிஜிபிள் ப்ளஸ் அட்மிஷன் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் பிசிஏ படிக்கிறதுக்கு மேக்ஸ் வந்து நிறைய காலேஜில் கம்பல்சரியாக கேட்குறாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கோர்ஸில் எது பெஸ்ட் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும்தான் இருக்கு. எந்த ஒரு கோர்ஸுமே வந்து பார்த்தா இதுதான் பெஸ்ட் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பிபிஏ எடுத்து அதுக்கப்புறம் எம்பிஏ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு நல்ல ஒரு சேலரியில் இருக்கவங்களும் இருக்காங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பிசிஏ ப்ளஸ் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி அதிக அளவில் ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்குது, முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்குது, ப்ரோக்ராமிங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பிசிஏ சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணோம், உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லாம் நல்லா இருக்குது, ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்கான ஸ்கில்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிபிஏ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்தோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ரிலேட்டிவ் சொல்கிறாங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணாமல் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எந்த ஃபீல்டில் அச்சீவ் பண்ணுமோ அந்த மாதிரியான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ பிபிஏ பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க உடனே ஜாப் கிடச்சிருமோ அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. அதுவும் நீங்கள் தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு கம்பெனிலாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேலரி ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு. 6000 7000 இதை விட கம்மியாக கூட பிபிஏ பிசிஏ முடிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 10000 இந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்று கவர்மெண்ட் ஜாப் எய்ம் பண்ணுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஈவன் நீங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டு நீங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிக்க அப்படின்னா டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸஸாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இல்லை நீங்க பிபிஏ பிசிஏ மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா காமனாக பிசிஏ முடிச்சவங்களுக்கு ஒரு சில டெக்னிக்கல் ஜாப் இருக்கும், பட் பிபிஏ முடிச்சவங்களுக்கு அந்த மாதிரியான டெக்னிக்கல் ஜாப் கூட இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேணால் இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிபிஏல வந்து பார்த்தா ஸ்ட்ரீம்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு. ஹச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ரூரல் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்
டாப்பிக்கில் இருக்கவங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹச்ஆர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்ட்டான டாப்பிக்கை சிலபஸில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. இதுவே மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டோட மார்க்கெட்டிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அந்த மாதிரியான டாபிக் சிலபஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. இதுவே ஃபினான்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அது ரெலவெண்ட்டான டாபிக் தான் சிலபஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிபிஏ பொறுத்தவரையும் காமனான டாபிக்ஸ் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கும் வரும் உங்களுக்கு. பட் பிபிஏ பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு தியரி ரெலவெண்ட்டான பேப்பர் தான் வரும். மேக்ஸ் வருமா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. மேக்ஸ் வராது. பட் அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்ட்டாக ஒன்று இல்லை ரெண்டு பேப்பர் உங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இதுவே பிசிஏ அப்படின்னு எடுத்தால் ஒரு சில காலேஜில் பிசிஎல் ஸ்டீம் கூட இருக்குது. டாப் லெவல் காலேஜ் டாப் யூனிவர்சிட்டியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, பட் தமிழ்நாடு பேஸ் பண்ண எல்லா காலேஜிலுமே வந்து பார்த்தா பிசிஏ இன் ஜென்ரல் ஸ்டீம் தான் எல்லா காலேஜிலுமே இருக்குது உங்களுக்கு. பிசிஏ பொறுத்தவரையும் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கலுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு இந்த வெப் டெக்னாலஜி, அது மட்டும் இல்லாமல் வெப் டிசைனிங், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மொபைல் ஆப்பை டெவலப் பண்ணுறது, கேமிங் டெக்னாலஜி, இந்த மாதிரியான கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னது, இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி இந்த மாதிரியான டாப்பிக்கும் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜி ரிலவெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரியான பேப்பரும் சிலபஸில் கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ பிசிஏ அப்படின்றதுல ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. பிபிஏவை கம்பேர் பண்ணும்போது பிசிஏ முடித்தவங்களுக்கு நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் எதுவும் பண்ணலைன்னா கூட ஒரு சில கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிபிஏவை கம்பேர் பண்ணும்போது பிசிஏக்கு கொஞ்சம் ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்கள் பிசிஏ மட்டும் முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், அப்படி இல்லை அந்த பில் செக்ஷனில் வந்து பார்த்தா பில் போடுவாங்களா, அந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இதுவே நீங்கள் பிசிஏ முடிச்சுட்டு எம்சிஏ முடிச்சிட்டிங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேமிங் டெக்னாலஜி, வெப் டிசைனிங் கம்பெனி, அப்படி இல்லை வந்து பார்த்தா மொபைல் ஆப்லாம் டெவலப் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இடத்துல, இல்லை ஃபிலிம் ரெலவெண்ட்டான இண்டஸ்ட்ரியில், ஸோ அங்கே கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. எப்பயுமே பிபிஏ பிசிஏ படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு யூஜியோட முடிக்காமல் பிஜி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பிபிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா எம்பிஏ தான் உங்களுக்கு. பிபிஏ ஜென்ரல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்பிஏல உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து ஸ்ட்ரீம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹச்ஆர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிளைண்ட்டை ரொம்ப இன்ட்ராக்டிவாக பேசுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அக்கௌண்ட்ஸ் ரிலவெண்ட்டான ப்ராப்ளம்லாம் போட பிடிக்கும் அப்படின்னா ஃபினான்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தா யூஜியில் வேறு ஏதாவது பிபிஏ படிக்காமல் வேறு ஏதாவது ஸ்ட்ரீம் கம்ப்ளீட் பண்ணிக்கேன், எக்ஸாம்பிளுக்கு பிஇ பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இசிஇ இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் ரெலவெண்ட்டான கம்பெனிக்கு வந்து ஜாப்புக்கு போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஒரு மெஷின்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிலையோ, இல்லை நீங்கள் வந்து பார்த்தா இசிஇ கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான கம்பெனிலையோ ஜாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா எம்பிஏ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிரான்ஸ்போர்ட் ரெலவெண்ட்டான ஏதாவது எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எம்பிஏலே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, டெவன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, மீடியா மேனேஜ்மெண்ட் இருக்குது, சப்போஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா எம்பிஏல மீடியா மேனேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிபிஏ பொறுத்தவரையும் ஜென்ரலாக படிச்சிருந்தா கூட எம்பிஏ சூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்குது, எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரியான ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஃபீல்டில் போகணும் அப்படின்னா எம்பிஏல சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது உங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இ காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக கூட எம்பிஏ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் எடுக்கிறாங்க, ரிலேட்டிவ் எடுக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரீம் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான காலேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா ஒரு சில ஸ்ட்ரீம் ஒரு சில காலேஜில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த காலேஜில் என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜ் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் போயிட்டீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எம்பிஏக்கெலாம் வந்து பார்த்தா கேட் எக்ஸாம், மேட் எக்ஸாம், ஜிமேட் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. தமிழ்நாடு பேஸில் டான்செட் எக்ஸாம் கூட கனெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதி போனீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இதுவே பிசிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து எம்சிஏ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எம்சிஏனா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் முன்னாடி வந்து த்ரீ இயர்ஸ் கோர்ஸாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, பட் ரீசென்ட் இயர்ஸில் டூ இயர்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸாக கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா காலேஜிலும் எல்லா யூனிவர்சிட்டியும். எம்சிஏ கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஐடி இந்த மாதிரியான காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா நிம்செட் எக்ஸாம் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இல்லை தமிழ்நாடு பேஸ்டான காலேஜில் இங்கே படிக்கணும் அப்படின்னா டான்செட் எக்ஸாமே எழுதலாம். டான்செட் எக்ஸாம் பொறுத்தவரையும் எம்இ எம்டெக்கு தனியாக, எம்பிஏக்கு தனியாக, எம்சிஏக்கு தனியாக, மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர் கோர்ஸ்க்கு தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸாம் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ, முக்கியமாக எந்த மாதிரியான காலேஜில் படிக்கணும் விரும்புகிறீங்களோ அங்கே என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறத பார்த்து எம்சிஏ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் போயிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாப் ஏரியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு எம்சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடி கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி, டெலிகம்யூனிகேஷன் ரெலவெண்ட்டான கம்பெனி, அப்படிலாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படிலாம் வெப் டிசைனிங் கம்பெனியில், அனிமேஷன் இண்டஸ்ட்ரியில், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா மொபைல் ஆப்லாம் டெவலப் பண்ணுறாங்களா அந்த மாதிரியான கம்பெனியில், ஸோ இந்த மாதிரி இடத்துலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் எம்சிஏ முடிச்சிருக்கனால நெட் செட் எக்ஸாம்லாம் எழுதுறீங்க அப்படின்னா காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது உங்களுக்கு. இதுவே எம்பிஏ முடிச்சவங்களுக்கு எந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இது நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்தீங்களோ அது ரிலவெண்ட்டான ஃபீல்டில் கிடைக்கும். இப்போ ஹச்ஆர் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டான ஃபீல். இப்போ ஹச்ஆர் அப்படின்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் கம்பெனியுமே வந்து ஜாப் கிடைக்கும். ஏன்னா எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தோம்னா எல்லா கம்பெனி காலேஜில் கண்டிப்பாக ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லை ஒரு டீம் லீடர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இதுவே எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிங்க அப்படின்னா ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ப்ராடக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட் மட்டும் இல்லை, இப்போ ஒரு பேங்க்கில் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருப்பாங்க, இல்லை பேங்க்கில் நிறைய லோன் பாலிசி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பேங்கிங் இண்டஸ்ட்ரி அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் ஃபினான்ஸ் ரிலவெண்ட்டான கம்பெனி அந்த மாதிரி இடத்துல கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எம்பிஏலேருந்து பார்த்தா நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அது ரிலவெண்ட்டான ஃபீல். இப்போ லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற கம்பெனியில் இந்த மாதிரி இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எம்பிஏ முடிச்சோடனே நல்ல நல்ல கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பட் அதுக்காக நீங்கள் எம்பிஏல வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க உங்களுக்கு டேரக்டாக ஜாப் கொடுத்துருவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் எம்பிஏ இல்லை எம்இ எம்டெக் ஈவன் நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருந்தா கூட உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்கள் ஸ்கில் பேஸில் தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலேஜோட பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் வந்து கிடைக்காது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க நம்ம 90 above வச்சுருந்தா டேரக்டாக ஜாப் கிடைச்சிடும், 95 above வைக்கணும் இந்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்போல்லாம் மோஸ்ட்லி எந்த கம்பெனியுமே பார்க்கறதுல ஜஸ்ட் நீங்கள் 60க்கு மேலே வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எம்பிஏ எம்சிஏ இந்த மாதிரியான ஹையர் ஸ்டடிஸ் பிஜியில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஸ்கில் பேஸில் நல்ல கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணால் கூட டெக்னிக்கலாக போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிபிஏ பிசிஏ முடிக்கிறத விட அடுத்து வந்து பிசிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்சிஏ, இதுவே பிபிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்பிஏ முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் கவர்மெண்ட் ஜாப் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எம்பிஏ பொறுத்தவரையும் ஹச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ரூரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு மற்ற ஸ்ட்ரீமாக கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகப்படியான ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முக்கியமாக டெக்னிக்கலாக போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூஜி முடிச்சுட்டு பிஜி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிளஸ் டூ முடிச்சுட்டு பிபிஏ சூஸ் பண்ணலாமா பிசிஏ சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து சூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தா உங்களோட கெரியர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.